வழக்கறிஞர் பகத்சிங் அவருடைய தலைமையிலே நடைபெற்றிருக்கின்ற இந்த பட்டினி போராட்டம் இன்றைக்கு 8வது நாளாக நடைபெறுகின்றது. தற்சமயம் இந்த போராட்டத்தை கைவிடுவதாக தற்காலிகமாக கைவிடுவதாக இன்றைக்கு பேசியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு புரட்சி பரதம் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. ஒரு நல்ல கோரிக்கையை, உண்மையான கோரிக்கையை தமிழருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஒரு நல்ல தமிழன் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு ஆண்டு கொண்டிருந்த திமுக அரசும் அதிமுக அரசும் இரண்டுமே உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அன்றைக்கு இருந்த மத்திய அரசு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம், ஆட்சி மொழியாக கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஏனோ அவர்கள் காலம் தாழ்த்தி விட்டார்கள். இன்றைக்கு இருக்கின்ற மத்திய அரசு இங்கே இருக்கின்ற வழக்கறிஞருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே தமிழை வழக்காடு மொழியாக உருவாக்க வேண்டும், அவர்கள் ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்று புரட்சி பரதம் இங்கே இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.